கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிக்னிஃபிகா என்று அழைக்கப்படும் ஒரு புஸ்தகத்திலே உலகிலேயே அதிக புகார் அளித்தவர் யார், புகார் அளிப்பதன் மூலமாக சம்பாதித்தவர் யார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதன்படி ரால்ஃப் சாரல் என்ற ஒரு மனிதன் தான் உலகிலேயே அதிக புகார் அளித்தவன். அதாவது எழுத்து மூலமாக நிறுவனத்தின் மீதோ மனிதர்கள் மீதோ புகார் அளிப்பவர்களே அதில் குறிப்பிடுகிறார். இந்த மனிதன் பல வகை தயாரிப்பு பொருட்களில் உள்ள குறைபாடுகளை மட்டும் கண்டறிந்து அதை குறித்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் கேட்டு அவர்களை மிரட்டி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலை செய்து வந்தான். புதிதாக ஒரு பொருள், ஒரு செல்போன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது வெளியானால் உடனே இவன் அந்த நிறுவனத்துக்கு போன் பண்ணி நீங்கள் புதிதாக வெளியிட்டிருக்கிற அந்த செல்போன் எப்படிப்பட்டது என்று விசாரிப்பான். அவர்கள் யாரோ ஒரு கஸ்டமர் விசாரிக்கிறான் என்று நினைத்து அதில் உள்ள சிறப்பம்சங்களை எல்லாம் சொல்லுவார்கள். இவன் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணுவான். அவர்கள் கொஞ்சம் அதிகமாகத்தானே சொல்லுவார்கள், ஏனென்றால் பொருள் விற்க வேண்டும் அல்லவா, அதையெல்லாம் ரெக்கார்ட் செய்து கொள்வான். விளம்பரங்கள் வெளியிட்டிருப்பார்கள், அதையும் எடுத்துக்கொள்வான். அதில் குறிப்பிட்டுள்ள சில விஷயங்கள் அல்லது அவர்கள் சொன்ன விஷயங்கள் அதில் இல்லாமல் இருக்கும், அதையெல்லாம் டெக்னிக்கல் கமிட்டி வைத்து ஆராய்ந்து உடனே அந்த நிறுவனத்துக்கு ஒரு புகார் அளிப்பான். நீங்கள் விளம்பரப்படுத்திய போது அதிலே சொல்லப்பட்டவைகள், நீங்கள் சொன்னவைகள் எதுவும் இதிலே இல்லை, யாருக்கெல்லாம் அந்த பொருளை விற்றிருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று சொல்லி மிரட்டுவான். அவர்களை சும்மா இரு என்று சொல்லி இவன் வாயை அடைப்பதற்கு ஏதாவது கொடுப்பார்கள், அதை வாங்கி கொண்டு அடுத்த புகாருக்கு ஆயத்தமாவான். புகார் அளிப்பதிலே குற்றம் சாட்டுவதிலே ஒருவன் சாதனை படைத்திருக்கின்றான். ஆனால் குற்றப்படுத்தாமல் உற்சாகப்படுத்துவதிலும் தேற்றுவதிலும் ஆறுதல் சொல்வதிலும் யார் சாதனை படைத்திருக்கின்றார்? முறிந்து போன உள்ளங்களை நேராக்கி சரி செய்திருக்கின்றேன், இப்படி அநேகரை நேர்வழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அநேகருடைய குறைகளை நீக்கி இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஆம், அவர்தான் கர்த்தர் பற்றவருமாய் இயேசு கிறிஸ்து. அவர் தேற்றுகிறவர், ஆறுதல் சொல்லுகின்றவர், குறைகளை மன்னிக்கின்றவர், குறைகளை சரியாக்குகின்றவர். சத்துரு குற்றம் சாட்டுகின்றான், அவரோ மன்னித்து மறுபடியும் வாழச் சொல்லுகின்றார். கல்லறிவதற்கு சத்துரு அனுமதி கேட்கின்றான், உங்களில் பாவமில்லாதவன் கல்லறியுங்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவளை காப்பாற்றி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நேர்வழிப்படுத்துகின்றார். எங்காவது ஒருவரை குறித்தோ, ஒரு நிறுவனத்தை குறித்தோ, ஒரு பொருளை குறித்தோ புகார் சொல்லிக் கொண்டிராமல் அதை எப்படி சரியாக்குவது? அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களை குறித்து புகார் சொன்னால் ஏராளமாக கூட சேர்ந்து சொல்லுவாங்க. அவர் அந்த குறைகளை களைந்து எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லவோ அவரை ஜபத்திலே தாங்கவோ ஆயத்தமாயில்லை. ஆனால் கர்த்தருடையவர்கள் மன்னிக்கிறவர்களாகவும் தேற்றுகிறவர்களாகவும் குறைகளை மூடி நேராக்குகிறவர்களாகவும் இருப்பார்கள். இறைவன் 14:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இறைவன் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நாம் தேற்றரவு செய்ய முடிக்கும், சரியான பாதையில் நடத்த முடிக்கும் தேவ ஆவியானவரே நமக்கு தேவகுமாரன் தந்திருக்கின்றார். அவருடைய மெய்யான வழியிலே அநேகரை தேற்றரவு செய்வோம், அநேகருக்கு ஆதரவாயிருந்து நேர்வழியிலே நடத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.